ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் பேக் டு மை மை நம்ம இன்னைக்கு சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோ தான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போது நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் உங்களுக்கு இந்த முறையில் ரிப்பேர் ஆச்சுன்னா இன்னிங்களே ஈஸியாக வீட்டிலேயே சரி பண்ணிக்கலாம் இதுக்கான செலவும் கம்மி நீங்கள் நிறைய காசு கொடுத்து ஏமாற வேணாம் அது எப்படி என்ன ரிப்பேருன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் வாஷிங் மிஷினை எப்படி எல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணணுன்றதையும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் நான் கீழே லிங்க்கில் கொடுக்குறேன் ப்ளஸ் வந்து ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ எங்கள் வீட்டு வாஷிங் மிஷின் பார்த்திங்கன்னா எல்ஜி பிராண்டு இது வாங்கி ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மிஷின் பார்த்திங்கன்னா வாங்கினதுலேருந்து ரிப்பேர் ஆனதே கிடையாது இப்போது ரீசெண்டாக பார்த்திங்கன்னா என்ன ரிப்பேர் ஆச்சுன்னா துணி வந்து நம்ம போட்டு ஆன் பண்ணோன்னா தண்ணி வந்து வாட்டர் லெவல் எடுக்காமவும் ப்ளஸ் வந்துட்டு வெறும் ட்ரம்மு தான் சுத்தும் கீழே பாட்டம் வந்து சுத்தவே சுத்தாத லூஸில் இருந்துச்சு கரெக்டாக ப்ராப்பராக சுற்றினா தானே உங்களுக்கு ட்ரம்மும் சேர்ந்து சுற்றி கரெக்டாக துணியும் அழுக்கெடுத்து நமக்கு வந்து வாட்டர் லெவலும் கரெக்டாக எடுத்து கொடுக்கும் அது எதுவுமே செய்யாமல் வெறும் சுற்றி சுற்றி துணி மட்டும் அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்துச்சு எந்த ஒரு ப்ராசஸும் நடக்காமல் இருந்தது அப்போது என்ன ஆச்சுன்னா நாங்கள் மெக்கானிக் கூப்பிட்டு கேட்டோம் சர்வீஸ் பண்ணுறவங்கள கூப்பிட்டு கேட்டோம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த பாட்டம் சைடில் இருக்கக்கூடிய பிளேட்டு இதான் இப்போ பார்க்குறீங்க இல்லைங்களா இதுதான் வாஷிங் மிஷினில் அடியில் இருக்கும் இது வந்து கரெக்டாக ப்ராப்பராக சுற்றி ப்ளஸ் ட்ரம்மும் தான் நம்மளோட துணி வந்து கரெக்டாக வந்து ப்ராப்பராக சுற்றி அதனுடைய அழுக்கு வந்துட்டு போகும் அப்போ தான் நல்லா அலசியும் கொடுக்கும் ஆனால் அது ப்ராப்பராக பண்ணாதனால உங்களுக்கு அழுக்கு எடுக்கல ஸோ இந்த ட்ரம்மில் இருக்கக்கூடிய இந்த பாட்டம் பிளேட்டு பார்த்திங்கன்னா இதில் அடியில் இருக்கக்கூடிய வாஷர் வந்து போயிடுச்சு உங்கள் மிஷினில் அதை மாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க இந்த மெஷின் வாங்கினதுலேருந்து நாங்கள் இது வரைக்கும் இதை மாற்றினதே கிடையாது இத்தனை வருஷமாக ஒரே அந்த வாஷர் தான் இருந்திருக்கு இது நல்லா தேஞ்சு போச்சு இப்போ இதை மாற்றணும் இதை மாற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க மெக்கானிக் என்ன சொன்னாங்கன்னா இதை எங்களால் இப்போ இங்கேயே மாற்ற முடியாது நாங்கள் இதை எடுத்துகிட்டு போவோம் இந்த பிளேட்டை எடுத்துகிட்டு போவோம் எடுத்துகிட்டு போயிட்டு வெல்டிங் மெஷினில் கொடுத்து அவங்கக்கிட்ட கொடுத்து தான் நாங்கள் இதை எடுப்போம் எடுத்துகிட்டு அதுக்கு புது வாஷர் போட்டு நாங்கள் கொண்டு வந்து நாளைக்கு தருவோம்னு சொன்னாங்க சரி சார்ஜ் எவ்வளோ ஆகும்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுபா கிட்டே சொன்னாங்க நாங்கள் வந்துட்டு உடனே பார்த்திங்கன்னா ஓகேன்னு ஒத்துக்கலை ஏன்னா எப்போவுமே ஒரே விஷயத்தோட நம்ம நிறுத்திடக்கூடாது ஒருத்தவங்களை விசாரிச்சுட்டு அப்படியே விடக்கூடாது ரெண்டு மூணு பேர்கிட்டே விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா நமக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நம்ம பண்ணிக்கலான்றதுனால அவங்கள நாங்கள் அமுச்சுட்டோம் டூ டேஸ் கழிச்சு நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லிவிட்டு அப்புறம் என்னோடய பிரதர்கிட்டே இந்த விஷயத்த நான் கன்சல்ட் பண்ணேன் என்னோடய பிரதருக்கு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் எல்லாமே இந்த மாதிரி விஷயங்கள் தெரியும் எங்கள் வீட்டில் எது ரிப்பேர் ஆனாலும் அவங்க தான் சரி பண்ணுவாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா நம்மளே இதை பண்ணிடலாம் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அவங்க இங்கே இல்லை அவங்க வந்து சென்னையில் இருக்கிறதுனால சரி அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் படி நாங்களே வந்து பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணோம் சூப்பராக சக்ஸஸாக முடிஞ்சிச்சு ஆயிரத்தி முந்நூறுரூபா கொடுத்து ஏமா இருந்து போகிறதுக்கு பதிலாக நாங்கள் வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்குள்ளே இந்த மிஷினை சர்வீஸ் பண்ணி நாங்கள் இப்போது எப்பயும் போல் மெஷின் ஓட வச்சுட்டோம் சூப்பராக நல்லா ஓடிகிட்ருக்கு துணியும் நல்லா க்ளீனாக ஆகுது என்ன பண்ணணும்னா இந்த பாட்டம் பிளேட் இருக்குது இல்லைங்களா இந்த பிளேட்டுக்கு அடியில் பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு வாஷர் இருக்கும் இந்த இந்த ரவுண்டாக இருக்குது பாருங்கள் இதுக்குள்ளே தான் இந்த வாஷர் தான் அது இது பழசாயிடுச்சு இது போட்டு தேஞ்சு போச்சு நல்லா உப்பு தண்ணிலாம் பட்டு ஒரு மாதிரி அரிச்சு போயிருந்தது இந்த வாஷரை நம்ம வந்து இந்த பிளேட்டு டேமேஜ் ஆகாத மாதிரி பார்த்து எடுக்கணும் நம்ம இதை எடுத்துட்டோன்னா இதே மாதிரி கடையில் கொண்டு காமிச்சோன்னா அவங்க வந்துட்டு இதே மாதிரி புது வாஷர் ஒன்று தருவாங்க ப்ளஸ் அது கூட ஒரு கம்மு சேர்த்து நம்ம வாங்கிட்டு வரணும் இப்போ இதை வந்துட்டு எப்படி தட்டி எடுக்கணும்னா இதை கீழே வச்சுட்டு சைடில் லைட்டாக ரொம்ப ஹார்ஷாக இல்லாமல் ஒரு சப்போர்ட் மாதிரி கொடுத்து நம்ம தட்டி எடுக்கணும் இதை வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணணும்னா அந்த கிரைண்டர்லாம் ரிப்பேர் பண்ணுவாங்கள்லாங்களா அந்த கடையில் எங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க அவங்கக்கிட்ட கொடுத்து அவங்க அழகாக எடுத்து கொடுத்துட்டாங்க எங்களுக்கு உங்களால் முடிஞ்சிச்சுன்னா நீங்களே வீட்டில் ஈஸியாக வந்து தட்டி எடுத்துடலாம் எங்கள் வீட்டில் வந்து என்னோடய பிரதர் இருந்தால் அவங்களே செஞ்சுருப்பாங்க அவங்க இல்லாதனால நாங்கள் அங்கே போய் பண்ணிட்டு வந்துட்டோம் இப்போ தட்டி கொடுத்துட்டாங்க கடையில் போய் இதே காமிச்சு இதே வாஷரை காமிச்சு நாங்கள் புதுசாக ஒன்று வாங்கிட்டு வந்துட்டோம் இப்போ இதில் வாங்க போகும்போது நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி சுற்றி இருக்கு இல்லைங்களா ரவுண்டில் லைன்ஸு அந்த லைன்ஸு கரெக்டாக இந்த பழசில் எத்தனை இருக்கோ அதே மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கணும் அப்போ தான் உங்களுக்கு இதில் போய் ஃபிக்ஸ் ஆகும் அப்படி நீங்கள் ஒன்று முன்ன பின்ன கூடையோ குறைச்சியோ இருந்துச்சுன்னா அந்த வாஷர் வந்து இதில் ஃபிக்ஸ் ஆகாது அப்புறம் உங்களுக்கு திரும்பவும் வந்து ப்ராப்ளம் கொடுக்கும் நீங்கள் அதை கரெக்டாக பார்த்து வாங்கிக்கோங்க நாங்கள் இப்போ இந்த பிளாக் கலரில் வாங்கியிருக்கோம் இல்லைங்களா அது வந்து கடைகாரங்க எங்களுக்கு ஒன்று கூட கொடுத்துட்டாங்க ஒரு லைன் கூட தான் இருந்தது அதனால் இதில் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகலை பண்ண முடியல ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அகைன் வந்துட்டு இதை போய் கொடுத்துட்டு திரும்ப அதே மாதிரி இன்டோன் வாங்கிட்டு வந்துட்டோம் அலுமினியம் மாதிரி தான் இருக்கும் அதுவும் அதுலேயே வாங்கிட்டு வந்துட்டோம் இது பிளாக் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கு இதை நாங்கள் கொடுத்துட்டு திரும்ப அகைன் சேம் அதே மாதிரி லைனில் உள்ள அதே சேம் டிட்டோவில் புதுசு வாங்கிட்டு வந்து இதில் வந்துட்டு சுற்றி வந்து அந்த கம்மு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஃபெவிபாண்ட் மாதிரி இருக்கும் அதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி நீங்கள் வந்து அந்த ட்ரம்மில் பாட்டம் சைடில் ஒரு ராட் மாதிரி இருக்கும் அதில் போட்டு மேலே அந்த ஸ்க்ரூவை போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு இதை தான் நாங்களும் பண்ணணும் என்னோடய பிரதர் சொன்ன மாதிரி பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் போட்டுவிட்டு ஒரு ஒன் டே ஃபுல்லாக வந்து வாஷிங் மிஷினை ஆன் பண்ணக்கூடாது ஏன்னால் தண்ணி பண்ணக்கூடாது ட்ரை ஆகணும் அதுக்கப்புறமா அடுத்த நாள்லேருந்தே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நாங்களும் அதை மாதிரி தான் பண்ணோம் ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டு மறுநாள்லேருந்து அப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் இப்போ துணியெல்லாம் செமையாக வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி பக்காவாக கொடுக்குது நாங்கள் அதை இந்த சர்வீஸ் இதை பண்ணுறப்பவே கூடவே வந்து வாஷிங் மிஷினையும் ஒரு சர்வீஸ் மாதிரி நாங்களே செல்ஃபாக பண்ணிவிட்டோம் அதை கூட நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனுடைய லிங்க்கும் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நீங்களே ஓனாக அப்படி உங்களோட வாஷிங் மிஷினை டப் க்ளீன் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு டப் க்ளீனிங்னா மெத்தட் வந்து மிஷின்லேயே இருக்கும் அது இல்லாமல் நம்ம மேனுவலாக நம்ம வாஷிங் மிஷின்குள்ளே எல்லாம் பண்ணுறது எப்படின்றத நான் அந்த வீடியோ லிங்க்கு கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கேட்பேன்னு இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்குள்ளே ஈஸியாக முடிஞ்சிச்சு அவ்வளோ காசு கேட்டிருந்தாங்க அவங்க மனசாட்சியே இல்லாமல் ஏன்னா நமக்கு அந்த ப்ராசஸ் தெரியலன்றதுக்காக எவ்வளோ வேணாம்னு சொன்னாலும் கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு மோட்டிவேட்டர்லாம் அவங்க கேட்டது எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தெரிஞ்ச ஆள் இருந்ததுனால நாங்கள் தப்பித்தோம் அதனால தான் நான் இப்போ இதை ஒரு விஷயமாக நான் இப்போ இந்த வீடியோவை போட்டிருக்கேன் உங்கள் வீட்லேயும் இதே ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உங்கள் மிஷினில் நீங்களே ஈஸியாக சர்வீஸ் பண்ணிக்கலாம் இந்த வாஷர் ரேட் பார்த்திங்கன்னா ஒன்லி நைன்டி ருப்பீஸ் தான் அப்புறம் பாண்டு டோட்டலாக சேர்த்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் கிட்டே வந்துச்சு ஈஸியாக முடிஞ்சு போச்சு நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் உங்களுடைய மணியும் சேஃபாக இருக்கும் உங்களுக்கும் ஒரு நாலெஜிபிளாக ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டோன்ற தெளிவு கிடைக்கும் இப்போது இந்த வீடியோவில் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ பாய்